சொன்ன ஒரு வார்த்தைக்கு எப்ப தலையோ எத்தனை மணி வரணும் எத்தனை மணி வரணும் சொல்லிட்டார். இவர்கிட்ட போய் கொஞ்சம் கிஞ்சி கதறி வாங்கிட்டேன். இவர் வந்துட்டார், யாரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார். அவர் டிலே ஆகுது, வெயிட் 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 பொறுத்தார். அது முன்னா அவர் வந்த பின்னாடி இந்த ஃபங்க்ஷன் 10 நிமிடத்திற்கு மேலே எந்த நிகழ்ச்சியிலையும் சூப்பர் ஸ்டார் நின்றது கிடையாது. மோர் தன் 1 ஹவர் இங்கே உட்காந்துருந்தார் மேலே. அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா எந்த இதுவும் கிடையாது, என் மேலே வச்சிருக்க ஒரு மரியாதைக்காக 1 மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அவர் பார்த்து திறந்து வச்சு அனுப்பிச்சு. அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவர் எவ்வளோ பேர் அவரை அறிமுகப்படுத்தினாங்க. கலைஞானம் மிகப்பெரிய கதாசிரியர் என்னுடைய சொந்தம். பைரவின்னு ஒரு படம், அதில் அவர் நடித்தார். அவ்வளோதான். அவர் ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் சொல்லி கூட நமக்கு இது கிடையாது. பைரவில் நடித்தார். பைரவில் மிகப்பெரிய படம் பெற்றார் கலைஞானம். இன்றைய காலச்சூழலில் கலைஞானம் ஏன்னா கதாசிரியர்கள் ரொம்ப வத்தி போயிட்டான். இப்பெல்லாம் கால ஓட்டத்தில் அவருடைய ஒரு நாள் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம். மிகச்சிறந்த கலைஞர், எல்லா கதைகள்லையும் விவாதத்தில் அவர் கலந்துக்குவார். இவருக்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணணும், என்ன பண்ணலாம், ரஜினி சார்ட்டு போய் சொன்னோம். இன்னும் கலைஞானம் மேலே அவருக்கு ஒரு மரியாதை உண்டு, என்ன பண்ணுறோம். நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை நடத்தி முடித்து அதற்கு மேல் அவருக்கு வீடு என்ன எஞ்சிய பணம் போகிறோம் நான் போடுறேன்ட்டார் மேடையிலே. யாரே ரஜினி சார், எஞ்சிய பணம் தான் நானே போடுறேன், அந்த வீட்டை நானே எண்ணி முழுசுமே நான் கட்டி விடுறேன் வேணாம் இந்த நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் மிச்சம் மிச்சவரை போட்டு வீட்டை கட்டி அவர் போய் குடியிருக்க வச்சார். அதெல்லாம் வரலாற்றில் மறக்க முடியாது. கலைஞானும் சரி கலைஞர்களும் மறக்க முடியாது. ஏன்னா அற்புதமான மனிதன். இது யார் செய்வோம் சரியா? கலைக்கு வந்த மேடைக்கு வந்து போயிட்டே இருக்கலாம். மேடையிலே அனௌன்ஸ் பண்ணார், அந்த முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். அந்த பெருந்தன்மைக்கு ஆண்டு ஆண்டு காலம் நன்றாக இருக்க வேண்டும். சூப்பர் ஸ்டார் அவரை பார்த்த வந்து அது வந்து தமிழனுக்கு வந்து அடையாளமே வந்து நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, கருப்பு நிறம் தான் தமிழனுடைய அடையாளம். அதுக்கு அதையே மாறாக நல்ல ஒரு மார்வாடி, ஒரு குஜராத்திய மார்வாடி மாதிரி சவுகார்பேட்டில் வந்து ஒரு ஜிலேபி விற்கிற வியாபாரி மாதிரி இருப்பாங்க. அப்படி இப்போ ஒரு கதாசிரியர்னு சொன்னால் எப்போவும் ஒரு சிந்தனை செய்கிறது, தனியாக இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது. அதுக்கு அப்படியே மாறாக எப்பப்போ சிரிச்சுக்கிட்டு எப்பப்போ அங்கே பேசிக்கிட்டு அவர் சிந்திச்சு நான் பார்த்ததே கிடையாது, கோச்சிக்கிட்டு நான் பார்த்ததே கிடையாது. 6 புஷ்பங்கள் அந்த பிக்சர் அந்த ப்ரொடியூசர் வந்து பண்ணும்போது விஜயகுமார் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. என்கிட்டே வந்து விஜயகுமார் போய் பேசிட்டுருப்பாங்க, விஜயகுமார் ஒரு பொறாமை இருக்கும், என்ன எப்போ பாரு ரஜினிகாந்த் கிட்டே ஒரு பேசிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து ஒரு தனி ஒரு அபிமானம். சார் ஒரு நாள் வந்துட்டு இந்த புதுப்பேட்டு கார்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அப்போ 6 புஷ்பங்கள் ஷூட் நடந்துருக்கும்போது என்ன சொன்னாங்க, நாளைக்கு வந்து உங்களை பார்க்கணும், ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சரி வாங்கல. இது வந்த உடனே நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். சூப்பர் பண்ணுங்கள், யார் ஹீரோ? நீங்கள் தான் ஹீரோ. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பாக்யராஜ் சொன்னாங்க யாருக்காவது வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்தது சொல்லி, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஹீரோ ஆகணும் ஆசையே இருந்தது கிடையாது. நான் கண்டக்டராக இருந்தேன், ஏதோ வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி வில்லுன்னு ஒரு கேரக்டர் ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்தேன். அதே எனக்கு பெரிய விஷயம், அதே மிக மிக பெரிய விஷயம். அது வந்து ஹீரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் வேறு பண்ண தெரியாது, அது அவருக்கு அது அது கதையில் நல்லா ஓடிட்டுருக்கு. எதுக்கு ஹீரோ எல்லாமே ஹீரோ? அப்போ வந்து ஹீரோ சம்பளம் வாங்கிட்டு சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் விட்டுட்டு வேறு மற்ற ஹீரோஸுக்கு எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருந்தாங்களோ, செகண்ட் கிரேடு வில்லன் பண்ணால் கூட அவ்வளோ பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போ கூட நான் வில்லன் ஆகணும் ஆசையில் எனக்கு. பட் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த கதையை வந்து நட்ராஜ் கிட்டே சொல்லியிருக்காரு. நட்ராஜ் வந்துட்டு என்கிட்ட வந்து ரஜினி சிவாஜி ரொம்ப நல்லா இருக்குது கதை, அது ஏன் பண்ணக்கூடாது, நீ பண்ணு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாலு நெக்ஸ்ட்டே வந்து கலையாசு வரும்போது கதையை கேட்டால் கதை ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் இந்த ஹீரோ ஆகிறதுக்கு வந்து எனக்கு அப்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 35,000 ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தேன். சரி கதையும் நல்லா இருக்குது வேண்டாம் சொல்ல முடியாது, பணம் ஜாஸ்தி கேட்கலான்னு சொல்லி 50,000 ரூபா கேட்டேன்.
அட்வான்ஸ் நாளைக்கே வர்றாரு. அட்வான்ஸ் எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளில் வந்து அட்வான்ஸ் கொண்டு கொடுத்தாங்க, அந்த தாலி வச்சு கொடுத்தாங்க, அது எனக்கு சத்தமாக தெரியாது. ஸோ அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் வந்து கம்ப்ளீட், அப்போ வந்து நம்பர் ஒன் ஹீரோயின் ஸ்ரீபிரியா, எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு வந்து ஆக்சுவல் ஸ்ரீபிரியா. ஸ்ரீகாந்த் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து படம் பண்ணாமல் அப்படியே இருந்தார், படம் ஒத்துக்கலை அவர். அவர் வந்து வில்லனாக வந்து மெயின் வில்லனாக அந்த படத்தில் வந்து போட்டு அந்த படத்தை வந்து அவங்க எடுத்த விதம், அதில் வந்து நான் வந்து அந்த இன்னசென்ட் கேரக்டர், அதாவது ஜஸ்ட் ஒரு கதை சொல்லுற ரெண்டு லைன் முதல்ல சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து எப்படி ராமனுக்கு அனுமானம் அந்த மாதிரி ஒரு மறுக்கிற ஒரு சேவகன், அவன் எவ்வளோ விரும்புகிறானோ ராமனுக்கு, எவ்வளோ மரியாதை கொடுறானோ அப்படியே அதே மாதிரி அவன் தங்கச்சி, அந்த தங்கச்சியை ஒரு தான் கெடுத்துருவான், இவன் தான் முதலாளி தான் கெடுத்துருவான், இதாக கதைன்னு சொல்லி கதையை கொண்டு போனாங்க. அந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அது அந்த பணம் ஓகேன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து ஒத்துக்கலை. பட் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அந்த கதை டைட்டில் சொன்ன உடனே நான் வந்து உடனே மையம் உடம்பெல்லாம் எனக்கு சிரித்து போச்சு, நான் படம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால் எனக்கு நினைவு வந்த காலத்தில் நான் முதல் பார்த்த படம் பாத்தாள பைரவி. பாத்தாள பைரவி தான் அந்த படம், இப்போ கூட எப்பவுமே பாத்தாள பைரவி தான் எனக்கு மண்டே ஓடிட்டுருக்கோம். அபூர்வ ராகங்கள் நான் முதல் படத்தில் முதல் ஷாட் எனக்கு வச்சது பைரவி வீடு இதானா, ஃபஸ்ட்டு பைரவி தான் நான் கேட்டு சொன்ன வார்த்தை, நான் பட்டு ஃபஸ்ட்டு பிக்சர் டைட்டில் பைரவி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஏதோ நடந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவு, ஏதோ ஒரு சக்தி அதில் இருக்குது. சரி, அந்த படம் வந்து டைட்டில் ரசித்தீங்கதான பிறகு அந்த பிளாக் ட்ரெஸ் தாடியை பார்த்த உடனே சார் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தாங்க இந்த கெட்டப். அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிட்டுருக்கோம், அவர் வந்து ஃப்ளோருக்கு வந்தாங்க. ஃப்ளோருக்கு வந்துட்டு அங்கே ஒரு புத்து இருக்குது, டம்மி புத்து, புத்து பார்த்துக்கங்க பாம்பு காணும், ஒரு பாம்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கையில் பிடிங்க ரஜினின்னு சொன்னாங்க. அந்த பிடிச்ச அது வந்து படையெடுக்க மாட்டேங்குது, ஒரு தட்டு தட்டுங்கன்னு சொன்னாங்க, டபாரம் தட்டினேன், படையெடுத்தது ஸ்டில் எடுத்தாங்க, அது அப்படியே படத்தில் வச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகும்போது பப்ளிசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் இது அந்த படம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் சார் வந்து அந்த படத்தை சொன்னாங்க, ஜெயக்குமார் சொன்னாங்க கிரேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. கிரேட் சூப்பர் ஸ்டாரா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நான் வேண்டாம்னு சொல்லி அது இல்லை இல்லை, கிரேட் தயவு செஞ்சு சொல்லி தான் கிரேட் நான் எடுத்துகிட்டு சூப்பர் ஸ்டார் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து போட்டு அந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டுக்கு. ரொம்ப பிஸியாக இருந்த காலம் நான் சாட்டர்டே நினைக்கிறேன், கலைஞானம் சார் ஃப்ரைடே ரிலீஸாக இருக்குது, சாட்டர்டே வந்து நான் வாகினியில் இங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கலைஞர் சார் வந்தார், கொஞ்சம் ரஜினி ஜஸ்ட் டைரக்டரில் பேசியிருக்கேன், ஒரு அஞ்சு மணி இருக்கும், ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் என் கூட நீ வாங்க, எங்கே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ராஜ்குமாரி தியேட்டரு அங்கே தான் வந்து பைரவி ஓடிட்டுருக்கு சாட்டர்டே. உள்ளே போகிற வெளியே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு தியேட்டர் ஜனங்க நிற்கிறாங்க, உள்ளே போ பார்க்குறே ஆன்டிக்கும் கிளைமேக்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஜனங்க ஆறாவாரோ கைத்தட்டல் அப்படியே பார்த்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படியே என்னை பார்க்குறாரு. இது பார்க்குறேன் வெளியே வரும்போது சரியாக ஒரு மூணு தியேட்டர் ஆடியன்ஸ் இருக்காங்க, என்னை தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவ்வளோ வந்து விரும்பி அந்த பிக்சர் பெரிய ப்ரொடியூசராகி அந்த நான் வந்து ஹீரோ ஆன பிறகு பெரிய பெரிய ஆடுகளை தான் என்னை சுற்றி வந்துட்டாங்க. எப்போ பாருங்கள் அந்த கலைஞான் சார் கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கீங்க கேட்டிங்கன்னா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி இழுத்து சொல்லுவாங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நல்ல வெள்ளையாக ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் நம்ம எப்படி இது சரி. அது ஆன பிறகு ஒரு படம் வந்து அட்லீஸ்ட் நமக்கு நான் பிஸியாக இருந்துட்டேன், அது நான் வந்து ஒரு முட்டாள் அட்லீஸ்ட் வந்து கலைஞர் கேட்டு அடுத்த படம் எப்படி பண்ணிக்காதோ கேட்டிருக்கணும், நானும் பிஸியாக இருந்துட்டேன், அவராவது கேட்டிருக்கணும் இல்லை அடுத்த படம் ரஜினி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எவ்வளோ படம் கொடுத்துருப்பதான், பத்து படம் பண்ணியிருக்கலாம், அதுதான் நேரம் அப்படிங்கிறது. சேம் டைம் அவருக்கு தன்மானம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி, அவரும் கேட்கவே இல்லை நான் ஏன் கேட்கணும், குழந்தை அழுதாதான் தாயை பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து அந்த நம்ம அருணாச்சலத்தை படத்தை பார்த்து எதுவும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை சார் பண்ணிட்டு ஆகணும்னு சொல்லி அந்த படத்தில் வந்து நான் வந்து அவர்கிட்ட ஐ மீன் அந்த படத்தில் வந்து ஏதோ விஷயத்தையும் நான் இது பண்ணேன். ஸோ மிகப்பெரிய மனிதர் அவர் சொன்னாங்க, அவர் ஏன் வந்து 90 இயர்ஸ்லேயே வந்து அவர் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்க, அவர் ஏன் அப்படி இருக்காங்க 90 இயர்ஸில் வந்து நடக்கவே முடியாது, சில பேர் வந்து பேசவும் தெரியாது, இப்படி வந்து இஸ்திங்க இருக்காங்க சொன்னது காரணமே என்னன்னு சொன்னாங்க, கண்டென்ட்மெண்ட். அவருடைய வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. டேக் லைஃப் ஈஸிலி, டூ யுவர் டியூட்டி சீரியஸ்லி. லைஃப் வந்து ஈஸியாக எடுத்துக்கோ, உன்னுடைய கடமைகளை சீரியஸாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கிறவர் கம்ப்ளீட் கம்மியான கலைஞானவர்கள். ஒருத்தங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுதான், ரொம்ப ரொம்ப பிரச்சனை,
அங்கே ஒரு சாமியாக இருந்தார். அந்த சாமி எனக்கு போய்ட்டு ரொம்ப பிரச்சனை, சுவாமி இதை தீர்க்கவே முடியலை, நம்ம ஏதாவது ஒரு விடை சொல்லுங்கள் சொல்லும்போது, அந்த சாமியார் இருந்த மடத்தில் வந்து ஒரு மாட்டுக்கோட்டையாக இருந்தது. பார்ப்பா இந்த மாட்டில் வந்து 100 மாடுங்க இருக்குது, இந்த நைட்டில் வந்து அந்த மாடுங்களை நீங்கள் படுக்க வச்சுடு, படுக்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் வா, உனக்கு நான் விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வந்து மார்னிங் ஆச்சு. அந்த மார்னிங் அந்த குருக்கிட்ட, அந்த சுவாமி குருக்கிட்ட அந்த ஆள் வரா, கண்ணெல்லாம் செகுப்பாக இருக்குது, நைட்டெல்லாம் தூங்கலேன்னு தெரியிருந்து, என்னப்பா தூங்கலையா, எங்கள் சாமியை தூங்குறது, ஒரு மாடு வந்து தூங்க வச்சா இன்னொரு மாடு எழுந்திருக்குது, இன்னொரு மாடு நிற்குது அது வந்து உட்காரக்கவே முடியல, இது தூங்க வச்சா அது நிற்குது, அது இது தூங்குது பண்ண முடியல, அதுதான்ப்பா வாழ்க்கை. நூறு பிரச்சனை இங்கே இருக்கும், சில பிரச்சனை சில பிரச்சனையை தீர்த்து வை, சில பிரச்சனையை தீர்த்து வைக்காத ஆண்டவன் கிட்ட காலத்துக்கிட்ட விட்டுடு, சிலது வந்து தீர்க்கவே முடியாது, மாடுங்க சில மாடுங்க வந்து உட்காரவே முடியாது, படுக்க வைக்கவே முடியாது, சில பிரச்சனை தீர்க்கவே முடியாது, விட்டுருங்க. அது அந்த பாலிசியில் தான் அவர் தெளிஞ்சானோ சார், அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போது சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க சிவகுமார் சார், அந்த செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன், சாரி எனக்கு அந்த கேள்வி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அவர் இன்னும் வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வருத்தமான விஷயம். கடம்பூர் ராஜு அவர்களோ ஒரு பெரிய மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நான் நன்றி சிஎம் கிட்டே சொல்லி நான் வீடு அவர்கள் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் வந்து அவர் உடம்பிலிருந்து அவருடைய மூச்சு வெளியே போகும்போது அவர் என்னோட வீட்டில் தான் அவங்க போகணும். பாக்யராஜ் அவர்களே, நாளைக்கே நீங்கள் அவருக்கு வீடு பாருங்கள், நெக்ஸ்ட் வித்து நாளே அவர் வந்து என் வீட்டில் தான் அவர் இருக்கணும். இது வந்து தேங்க்யூ சிவகுமார் சார், ஏன்னா அவர் கேட்க மாட்டார், இது ஆண்டவன் மூலமாக சிவகுமார் சிவமா என்ன சொல்லி வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து ஆயுர் ஆரோக்கியத்தோடு இன்னும் நல்ல காலம் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி இவ்வளோ நல்லா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பாரதிராஜ் அவர்களுக்கு, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ஒரு பற்றியுள்ள காட்சியை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது சப்பாணியை போட்டு அடிச்சுட்டு வர்றாரு பரட்டை, இப்போ சிறிதை ஓடி வருவா காப்பாற்றுறதுக்கு, காப்பாற்றிட்டு பேச்சு அந்த சீன் எண்டில் தூக்கி வச்சுட்டு ரஜினி ஏதோ ஒரு டைலாக் சொல்ல ரஜினி மூஞ்சியில் எச்சு தொடணும் டூ அப்படின்னு, அது ஸ்ரீதேவி அங்கே இது ஷூட் டைம் இல்லாமல் டிஸ்பர்ஸ் ஆகி போச்சு. அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு இங்கே இருந்து நான் செங்கல்பட்டு போகிறது என்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பாலூர் ரயில்வே ஸ்டேஷன், அது பக்கத்தில் வச்சு அதை பேட்ச் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கேன், என் தூக்கி அடிச்சு அந்த அரைஞ்சி முடித்தோடனே மிச்சம் ஒரு ஷார்ட் நின்று போச்சு. அது இவர் மூஞ்சியில் எஜ்ஜிய காரி வச்சுப்போம், யார் ஸ்ரீதேவி. அதை வந்து இங்கே நம்ம அருணாச்சல ஸ்டுடியோ பின்னாடி இந்த பனைமரங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த பேச்சும் துப்புணுமேன்போது நான் சோப்பில் கரைச்சி இப்படி பண்ணி பார்க்குறேன், வர மாட்டேன், தலைவா துப்பு தலைவா, நம்ம இப்படி துப்புறது சும்மா நின்று மறுபடியும் சோப்பை கரைச்சி இப்படி இப்படி பார்க்குறேன் போக மாட்டேங்குது, துப்பு தலைவா. ஆனால் இன்றைக்கும் யோசிப்பேன் ஷக்கு ரஜினி மூஞ்சியில் பாரதிராஜா இவ்வளவு பெருந்தன்மையாக அதை இதுன்னு துப்பு தலைவான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு திரையுலக 45 வருஷ வரலாற்றில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி அந்த காலங்களில் வெரி ஃபியூ பீப்புள் தான் பிஆர்ஓஸ். அவங்க வந்து எதிர்பார்த்து வருவாங்க, ஏதாவது எழுதுன்னா கூட எதையாவது எதிர்பார்த்து, இல்லைன்னா சரியா இல்லைன்னா கண்டத்தை மீடி விட்டுருவாங்க. அது ஒரு ஜென்யூனான ஜாப், ஒரு தார்மீகமான விஷயம் அப்படிங்கிறத இதிகாசிட்ட கற்றுக்கலாம். அன்னைக்கு இருந்த பிஆர் ஹவுஸ் வேறு, இன்றைக்கெல்லாம் மெக்னானிமஸ் இல்லைன்னா இதிகாசம் இப்படிலாம் உட்கார வச்சு நாங்கள் பேச மாட்டோம். அவர் கொடுக்குற மரியாதைங்கிறது அவர் தொழில். நான் சுத்தம் இன்ன வரைக்கும் ஹீ நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனிபடி, அதுதான் ரியாஸ். ரியாஸுக்கு ரியாஸ் மாதிரி ஒரு நாகரிகமானவே ஒரு 10 பேர் இருந்தால் போதும் சினிமாவில், தொழில் சிறப்பாக. அப்போல்லாம் இப்படி இவ்வளவு இது கிடையாது, தார்மீகம் கிடையாது, அதெல்லாம் ரியாஸை பற்றி கற்றுக்கணும். ரியாஸுக்கு சார், அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா, நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் அண்ணாந்து பார்த்த எனக்கு இதே சினிமாவில் வந்து வளர்ந்து
உங்கள் ரெண்டு பேரோட சந்திப்பு என்னோட ஃபோன் கேமராவில் ஒரு படம் பிடிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. ரெண்டு பேரும் மனநிறைவோட ஒரு அந்த சந்தோஷம் ரெண்டு பேரோட முகத்தில் தெரியுது பாருங்க, என்ன ஆனந்தம் பாருங்க. அப்படி வச்சிருக்கேன் என் ஃபேமிலி ஃபோட்டோஸோட. சரி, இந்த ஃபோட்டோ என்னோட கேமரா என்னோட ஃபோனில் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ. மகிழ்ச்சியில் பொய் இல்லை பாருங்க, சிரிப்பில் எங்கேயாவது. உங்களோட அந்த ஆனந்தமும் அவருடைய அந்த உங்களை சந்தித்த அந்த பேரானந்தம் எப்படி அவர் காட்சி அது. அதுதான் சொன்னேன், சரிஷ்மா உன் மூஞ்சியில் இருக்கு சந்திப்பா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த ஃபேஸு சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார்.